Yo, I ain't here for the money, I ain't here for the fame. Though it might be nice to own a jet plane, I'ma do it all for you, come along. கிரிப்டோ வேர்ல்ட் மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பேசிக் மூணு இண்டிகேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாலிங்கர் பேண்ட்ஸ், இன்னொன்று ஆர்எஸ்ஐ, அப்புறம் எம்ஏசிடி. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து புதுசாக அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய மனசை பற்றி தான் வாங்குவாங்க. ரேட் வந்து கீழே போகுது, ஸோ இப்போ பை பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் கண்டிப்பாக வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ அவங்களே இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் அனலைஸ்லாம் படித்தா கொஞ்சமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 70% வந்து டெக்னிக்கல் அனலைஸ் வந்து எப்பயுமே வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அவங்க படித்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து அவங்க வந்து லாஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனோம், ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதை வச்சு எப்படி வந்து நான் பையன் செல் பண்ணுறது. இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிளோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ரிப்பிளோட ரேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 0.30542 US dollars வந்து ட்ரேட் ஆயிருக்கு. லெட்ஸ் சே 8th February பார்த்தீங்கன்னா 8:30 ஓகேங்களா, இது வந்து 1 hour கேண்டில். ஸோ 8:30 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப் ஆயிருக்கு. எவ்வளோ போயிருக்குன்னா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.2363 US dollars வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து எப்படி வந்து பார்க்குறதுன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ல வந்தால் பை சிக்னல், இந்த 70 பாயிண்ட்ல போனால் செல் சிக்னல். அதான் 70க்கு மேலே போவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா கண்டிப்பான ரிஸ்க் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து 70ல வந்தால் நீங்கள் வந்து செல் பண்ணிடணும், 30ல வந்தால் பை பண்ணிடணும். ஸோ 70ல என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் பாட், அதிகமாக வாங்கிட்டாங்க. ஸோ 30 பாயிண்ட்ல வந்துச்சுன்னா ஓவர் சோல், நிறைய பேர் வந்து விற்றுட்டாங்க அப்படின்றது தான் வந்து இதை குறிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பிளோட ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓவர் பாட் ஆகிருக்கு. ஓவர் பாட் ஆகி இந்த 70 பாயிண்ட் மணி தாண்டி வந்து 90 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இண்டிகேட்டர். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரிப்பிள் காயின்ஸ் வந்து விற்றுருங்க, இந்த காயின் ரேட் வந்து கீழே போகுது சொல்லிட்டு வந்து இது வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது, ஒரு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து மேலே போயிருக்குல்ல, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து திருப்பி வந்து கீழே ட்ராப் ஆகி பாருங்கள். ஸோ இந்த ட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ராப் ஆகி கரெக்டாக வந்து 30,580 US dollars கிட்ட வந்து ட்ரேட் ஆகிருக்கு. 0.30580 US dollars வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ல வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஓவர் சோல்டு ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து திருப்பி வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பை பண்ணிட்டு திருப்பி வந்து ப்ரைஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போயிருக்கு. சம்டைம்ஸ் இது வரைக்கும் போகும், திருப்பி கீழே வந்து இந்த 70 டச் பண்ணிட்டு தான் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது கூட எம்எஸ்சி இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து லிங்க் பண்ணால் அது கொஞ்சம் வந்து நல்ல ஒரு இண்டிகேஷனாக காட்டும், ஒரு ட்ரெண்டை வந்து காட்டும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அதே எடுத்துப்போம், அதே ரேட்டை பார்த்துக்கோங்க, அதே எக்ஸ்ஆர்பி சார்ட்டில் மேலே போயிருக்குல்ல. ஸோ அதே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அதேமாரி எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் வருது. இந்த ஒரு லைன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எம்எஸ்சி லைன், அதாவது மூவிங் ஆவரேஜ் கான்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ். ஓகேங்களா? இந்த ஆரஞ்ச் லைன் பார்த்தீங்கன்னா சிக்னல் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரஞ்ச் லைன் என்பது 9 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த எம்எஸ்சி லைன் பார்த்தீங்கன்னா 12.26 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ எம்எஸ்சி லைன் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் லைனாக இருக்கும், சிக்னல் லைன் வந்து எப்பயுமே ஒரு ஸ்லோவஸ்ட் லைனாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றும் டீப்பெல்லாம் போட்டாவில்ல. ஸோ நம்ம வந்து இஎம்ஐல பற்றி வந்து அப்கமிங்ஸ் வீடியோவில் ஃபியூச்சரில் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நடுவில் ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் வந்து இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? ஸோ வந்து இதே ரிப்பிள் ஒரு ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்குது. ஆர்எஸ்சி வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணுங்கள், ஆர்எஸ் இண்டிகேட்டர் வந்து நான் ப்ரைஸ் வந்து கீழே போக போகுது இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்சி லைன் வந்து எப்போல்லாம் வந்து இந்த சிக்னல் லைனை கிராஸ் ஆகுதோ, ஸோ அது எல்லாமே வந்து செல் சிக்னல். லெட்ஸ் சீ, இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்படி இங்கேருந்து கீழே வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 48லேருந்து மேலே போயிருக்கு, 90 வரைக்கும் போயிருக்குங்களா. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன், இந்த ப்ளூ லைன் வந்து எப்போல்லாம் வந்து இந்த ஆரஞ்ச் லைனை கிராஸ் ஆகுதோ, ஸோ அது எல்லாமே பை சிக்னல். பை சிக்னல் இந்த ஜீரோ பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில், இந்த ஜீரோ இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஜீரோ வந்து கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா ஸோ அது வந்து பை சிக்னல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து மேலே போயிருக்கு, இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மேலே போயிருக்கு, எம்எஸ்சி லைன் வந்து இது வரைக்கும் அப்படியே மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஆர்எஸ்ஐ இந்த 70க்கு மேலே போனதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுக்குது, ப்ரைஸ் செக்ஷன் வந்து கீழே போக போகுதுன்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எம்எஸ்சி லைன் வந்து இந்த சிக்னல் லைன், இந்த சிக்னல் லைன் எம்எஸ்சி லைன் வந்து எப்போல்லாம் சிக்னல் லைன் வந்து கிராஸ் ஆகி மேலே போதோ அது வந்து பை சிக்னல்.
இந்த எம்எஸ்சி லைன்லாம் வந்து எப்போ வந்து இந்த சிக்னல் லைனை வந்து கிராஸ் ஆகிக்கவே போதும் அதெல்லாம் செல் சிக்னல். அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து கிராஸ் ஆகிடு பார்த்தீங்களா, அப்படியே ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், அப்படியே இங்கேருந்து அப்படியே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எம்எஸ்சியோட இண்டிகேஷன், இங்கே ஆர்எஸ்ஐயோட இண்டிகேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி கரெக்டாக வந்து ட்ராப் ஆகிருக்கு. எது ட்ராப் ஆகிங்கன்னா 30,600.600 US dollars வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்துக்கலாம், இந்த எம்எஸ்சியும் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதேமாரி வந்து பை சிக்னல்லாம் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், சம்டைம்ஸ் வந்து முன்னாடியே வந்து ட்ரெண்ட் வந்து இங்கே எம்எஸ்சியில் வந்து காமிச்சிடும் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து எம்எஸ்சிக்கு வந்து சிக்னல் லைன் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது வந்து மேலே கிரா இந்த எம்எஸ்சிக்கு வந்து சிக்னல் லைன் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. ஸோ இது ஒரு பை சிக்னல். ஸோ இங்கே கிராஸ் ஆகி போய் போகும்போது ப்ரைஸ் ஆக்ஷனை பாருங்கள் அப்படியே வந்து மேலே ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து அப்படியே மேலே போயிருக்கு, இக்கே இறங்கி கீழே இறங்கி மேலே போயிருக்கு. அப்படியே எம்எஸ்சியை பார்த்தீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணி இந்த ஜீரோ லைனில் தாண்டதுக்கப்புறம் ஸோ புல்லிஷ் இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம். ஸோ திருப்பி வந்து மேலே போயிருக்கு. ஸோ அதேமாரி வந்து திருப்பி வந்து இந்த எம்எஸ்சி லைன் வந்து சிக்னல் லைனில் வந்து கிராஸ் ஆகி கீழே வந்துருக்கு. ஸோ திருப்பி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஆர்எஸ்ஐயும் வந்து கீழே வந்துருக்கு. ஸோ இதாக வந்து எம்ஏ எப்படி தான் வந்து எம்எஸ்சிடியோ ஆர்எஸ்ஐயோ நீங்கள் வந்து வந்து ட்ரேட் பண்ணணும் இது. ஸோ இதாங்க இப்படி தான் வந்து நீங்கள் எம்எஸ்சிடியும் ஆர்எஸ்ஐயும் வச்சு வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எப்படி எதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குன்னா ஒரு லாங்கர் டேர்ம் ஒரு டே ட்ரேடோ இல்லை வந்து ஒரு ஃபோர்ஹவர் ட்ரேடோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. டெய்லி வந்து ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ராடேட் வந்து லாஸ் ஆகிடும். இப்போதைக்கு இன்ட்ராடேட் பண்ணவே முடியும், ஏன்னா வந்து எந்த ஒரு மார்க்கெட் வந்து எந்த ஒரு விளையாட்டுமே இல்லை. ஸோ என் மார்க்கெட்டோடைய எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இல்லை ஓகேங்களா. மூணாவது நான் பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேங்க்ஸ். இது தாங்க போலிங்கர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கோடு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு கோடு சென்ட்ரலில் ஒரு கோடு அதுக்கு மேலே ஒரு கோடு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் வந்து கேட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது மேலே போயிருந்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயும் அதுக்கு ரியாக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கு ஆர்எஸ்ஐ எவ்வளோ வந்துருக்குன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 37 வந்துருக்கு. எம்எஸ்சிடி வந்து டவுனில் இருக்குது. ஸோ இங்கே கரெக்டாக போய் பாருங்கள், இதுவும் மேலே போயிருக்கு கரெக்டாக. இங்கேருந்து இங்கே வந்து கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே டச் ஆயிருக்கு. இந்த டச் ஆயிருந்ததுக்கப்புறம் ஆர்எஸ்சி இண்டிகேஷன் வந்து கொடுக்குது செல் சிக்னலு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிடியும் வந்து என்ன பண்ணிட்டு இங்கே செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த பாட்டமில் வந்து இந்த லைனில் வந்து டச் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து யூஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுவோம் சரிங்களா. இது மேலே போச்சுன்னா வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணணும், கீழே வந்துச்சுன்னா வந்து இந்த இடத்துல பை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதாங்க இப்படி தான் வந்து இந்த மூணு இண்டிகேட்டரும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து ஒரு டெக்னிக்ஸ் பற்றி புதுசாக வீடியோஸ் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னொரு டெக்னிக்கல் பண்ணால் வீடியோ கே வந்து டெலகிராமில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து என்ன டவுட்ஸ்னா கேட்கலாம். ஸோ அதில் ஒரு 80 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.